பதினொன்றாம் வகுப்பு மாணவர்களுக்கு வணக்கம். பேசுவது உங்கள் தமிழ் ஆசிரியை பா நதியா. இன்னைக்கு இயல் ஒன்றில் உள்ள கவிதை பிழை தான் நம்ம பார்க்க இருக்கின்றோம். அது யுகத்தின் பாடல். யுகம் அப்படின்னும் பொழுதே யுகம் யுகமாக அப்படின்னு சொல்வதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. தமிழில் நான்கு யுகங்களாக கிருத யுகம், த்ரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம் அப்படின்னு நம்ம சொல்வது கேட்டிருப்பீங்க. இதற்குன்னு சில கதைகள் கூட உண்டு. இப்போது நம்ம எந்த யுகத்தில் இருக்கோம் அப்படின்றது நீங்கள் எல்லாரும் அறிந்தவை தான். நுழையும் முன் பாருங்கள், மொழி மனித இனத்தின் ஆதி அடையாளம். அதாவது ஆதி என்பது இங்கே எதை குறிக்கின்றதுன்னா ஆரம்பம். மனித இனத்தின் ஆரம்ப அடையாளம் மொழி. அது பண்பட்டு பரிணாம வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டு உருவானது. ஒரு இனத்தின் மைய புள்ளியாக விளங்குவதும் மொழியே. அதாவது மைய புள்ளி அப்படின்னு சொல்கிறது, பல அர்த்தங்கள் வந்து தமிழில் மைய புள்ளி என்பதற்கு உண்டு. ஆனால் இங்கே நம்ம எதுக்கு என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா ஆதாரம் அப்படின்னு எடுத்துக்கணும். அதாவது ஒரு இனத்தின் ஆதாரமாக விளங்குவது மொழியே. அது நம் இருப்பின் அடையாளம். நம் தாய்மொழியாம் தமிழ்மொழியின் வேர் சங்கத்தில் தொடங்கி இன்றைய காலம் வரையும் இடர் பல கலைந்து, அதாவது தடைகள் பல கலைந்து உயர்தனி செம்மொழியாய் செழித்தோங்கி இருக்கின்றது. செம்மொழியாய், அதாவது செம்மொழி, அதாவது தமிழ்மொழி வந்து பார்த்திங்கன்னா செம்மொழி அப்படின்னு பெயர் பெற்றதற்கு பெயர் பெற்றது. நிறைய பேர் இதற்கான விளக்கம் தெரியாமல் இருக்கீங்க. செம்மொழி ஏன் பெயர் பெற்றது அப்படின்னா, ஆங்கிலத்தில் கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு இருக்குது, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை தான் நம்ம தமிழில் செம்மொழி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். உலகில் வந்து தமிழையும் சேர்த்து 9 மொழிகள் வந்து பார்த்திங்கன்னா செம்மொழியாக உள்ளன. ஒரு மொழி செம்மொழியாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன தகுதிகள் வேணும்னா, அந்த மொழியானது 1000 ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்ததாக இருக்கணும். அது வந்து இலக்கணம் இலக்கியங்களை பறைசாற்றக்கூடிய ஒன்றாகவும் கலைகளிலும் கட்டடக் கலைகளிலும் சிறந்து விளங்கக்கூடியவையாகவும் இருந்தால்தான் அது செம்மொழி என்று அறிவிக்கப்படும். அந்த மொழியானது செம்மொழி என்று அறிவிக்கப்படும். நம்மளுடைய தமிழ் மொழி எத்தனை சிறப்புடையது என்று உங்களுக்கு தெரியும். திருக்குறள்கள், சிலப்பதிகாரங்கள், இதற்கு வந்து ஏராளமான இலக்கிய வகை நூல்கள், இதற்கு ஒரு சான்றாக கூட நம்ம எடுத்துக்கலாம். செம்மொழி வந்து செம்மையான மொழி அல்லது செழுமையான மொழி அப்படின்னும் நம்ம சொல்லலாம். இப்போ இந்த பாடலை பார்ப்பதற்கு முன்னாடி இந்த பாடலுடைய ஆசிரியர் சு உள்வரத்தினம் அவர்களை பற்றி சில குறிப்பு இங்கே நம்ம பார்க்கலாம். யாழ்ப்பாணத்தில் உள்ள புங்குடுதீவில் பிறந்தவர். இவருடைய கவிதைகள் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக உயிர் தெழும் காலத்துக்காக எனும் தலைப்பில் 2001 தொகுக்கப்பட்டன. இவர் கவிதைகள் இயற்றுவதுடன் சிறப்பாக பாடும் திறனும் கொண்டவர். வில்வரத்தினத்தின் 2 கவிதைகளிலிருந்து தேர்ந்தெடுத்த பகுதிகள் பாடப்பகுதியாக இங்கு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இவருடைய பிறப்பு பார்த்திங்கன்னா 1950 December 6 2006 அன்று இவர் இவ்வுலக வாழ்வை நீத்தார். இவர் இந்த உலகத்தை விட்டு நீங்கினாலும் இவருடைய கவிதைகளும் பாடல்களும் நம்மை விட்டு நீங்காமல் இன்றும் நம்முடன் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார். அடுத்தது நாட்டுப்பற்று அதிகமுடைய இவர் கவிதைகள் அதிகமாக புனைவதில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர். இதற்காக விடுதலை புலி இயக்கம் இவருக்கு சிறந்த நாட்டுப்பற்றாளர் விருது தந்து சிறப்பித்தது. இவர் ஒரு தமிழ் போராளி கவிஞர் என்றும் அழைக்கப்படுகின்றார். காற்று வழி இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள், காற்று வழி கிராமம் என்ற ஒரு நூலினை இயற்றி அதற்காக 1995 சிறந்த நூலுக்கான விருதினையும் இவர் பெற்றிருந்தார். பொது கவிதை விளக்கம் அப்படின்னு இருக்கு பாருங்கள். பொது கவிதைக்கு வித்திட்டவர் பாரதிதாசன். இது முழுமையாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. இது படிப்போரின் சிந்தனைக்கு ஏற்ப விரிவடையும் பன்முகத்தன்மை கொண்டது. எளியவர்களும் தம் உணர்ச்சிகளை கவிதை வாயிலாக வெளிப்படுத்தும் வாய்ப்பை தந்தது தான் புது கவிதை எனலாம். இப்போது கீழே இன்னொரு கட்டம் கொடுத்துருக்காங்க, அதையும் பாருங்கள். தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை எப்படி என்றால் வேறில்லாத மரம் போலும் கூடில்லாத பறவை போலும் இருக்குமாம்.
இப்படி சொல்றது யார் அப்படினா ரசுல் கம்சதோவ் என்பவர். இவர் ஒரு ரஷ்ய கவிஞர். இவரை போல தான் தமிழ், தமிழினம், தமிழ்நாடு என்று இதை பற்றியே பாடியவர் நம் பாரதிதாசன் அவர்கள். இப்போ பாடல்குள்ள போகலாம் வாங்க. இப்போ பாடல் பார்க்கணும்னா என் அம்மை ஒற்றி எடுத்த நெற்றி மண் அழகே அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாடலானது எப்படின்னா ஒரு தமிழ்தாய் வாழ்த்து அல்லது மொழி வாழ்த்து அப்படின்னு கூட இதை சொல்லலாம். தமிழை வந்து வாழ்த்தி போற்றி பாடக்கூடிய ஒரு பாடலாக தான் இது உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. என் அம்மை ஒற்றி எடுத்த நெற்றி மண் அழகே, அதாவது என் அம்மையானவள் அவள் நெற்றியில் இட்டிருக்கின்ற திலகம் அழகே அப்படின்னு சொல்கிறாங்க. வழி வழி நினதடி தொழுதவர் உழுதவர் விதைத்தவர் வியத்தவர்க்கெல்லாம், அதாவது தொழுதவர் அந்த தமிழை போற்றி பாடியவர்கள், உழுதவர் ஒரு நிலத்தை ஒரு விதை இடுவதற்கு முன்பு நம்ம என்ன செய்யணும், உழணும் இல்லையா, அதுபோல் அந்த தமிழை உழுதவர் விதைத்தவர் அதற்கான விதையை அங்கு இட்டவர் வியர்த்தவர் அந்த புகழை போற்றி பாடியவர் இவர்களுக்கெல்லாம் நிறைமணி தந்தவளே. தொழுதவர் உழுதவர் விதைத்தவர் வியர்த்தவர்க்கெல்லாம் நிறைமணி தந்தவளே, நிறைய தமிழை மணியாக தந்தவளி, உனக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பாடத்தான் வேண்டும், உன்னை பல்லாண்டு காலம் நான் பாடிக்கொண்டேத்தான் இருக்க வேண்டும் என்கின்றனர். காற்றில் ஏறி கனைக்கடலை நிருப்பாற்றை மலை முகடுகளை கடந்து, அதாவது காற்றில் காற்று கடல் நெருப்பு மலை முகடுகள் இவைகளை கடந்து செல் என செல்லும் ஓர் பாடலை, இவைகளிலெல்லாம் கடந்து செல்லும் ஓர் பாடலை, கபாட புறங்களை காவு கொண்ட பின்பும். கபாட புறங்கள் அப்படின்னா நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சங்கங்களானது மூன்று சங்கங்கள் இருந்தன. முதல் சங்கம் அமைந்த இடம் தென் மதுரையில், இரண்டாம் சங்கம் அமைந்த இடம் கபாடபுரம், மூன்றாம் சங்கம் இப்போது இருக்கக்கூடிய மதுரையில் உள்ளது. இப்போ இந்த மூன்று சங்கங்களில் பார்த்தீங்க அப்படின்னா முதல் சங்கமும் இரண்டாம் சங்கமான கபாடபுரங்களும் கடல் கூழ்களால் வந்து அழிந்து போயின. நீரில் வந்து மிகப்பெரிய சங்கங்களான இந்த இரண்டு சங்கங்களும் மூழ்கியது. காவு கொண்ட பின்னும், அதாவது வந்து கடல் கூழ்களால் சூழ்ந்து கொண்ட பின்னும் காலத்தால் சாகாத தொல் கனிமங்களின் உரமெல்லாம் சேர பாடத்தான் வேண்டும், காலத்தால் அழிக்கவே முடியாத கனிமங்களின் உரமெல்லாம் சேர, அதாவது ஒரு பயிரை உரமிட்டு நம்ம வளர்த்தோம் அப்படின்னா அந்த பயிரிலிருந்து விளையக்கூடிய பொருள்கள் அனைத்தும் நமக்கு மிகவும் சத்தானதாக தான் இருக்கும் இல்லைங்களா. நல்ல உரங்களை இட்டு நம்ம பயிரை வளர்த்தோம்னா அதுபோல் உரமெல்லாம் சேர பாடத்தான் வேண்டும், காலத்தால் சாகவே சாகாத தொல் கனிமங்களின் உரமெல்லாம் சேர பாடத்தான் வேண்டும். அந்த பாடலானது எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா வலிமை மிகுதியானதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ அடுத்தது இந்த பாடல்கள் இந்த வரிகளை பாருங்கள். இது வந்து உங்களுக்கு மனப்பாட பாடல். ஏடு தொடக்கி வைத்து எண்ணம்மை மண்ணிலே தீட்டி தீட்டி எழுதுவித்த அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஏடு என்பது வந்து ஒரு நூல் அல்லது புத்தகம் இவைகளை குறிக்கக்கூடியது தான். இந்த ஏட்டில் ஏடு தொடக்கி வைத்து எண்ணம்மை மண்ணிலே தீட்டி தீட்டி எழுதுவித்த. இப்போ குழந்தைகளை வந்து பள்ளியில் முதல் முதல்ல சேர்க்கும் போது பார்த்திங்க அப்படின்னா அரிசியில் வந்து ஆ அப்படின்னு எழுத வைப்பாங்க இல்லைங்களா. ஒரு சிலர் வந்து மணலில் வந்து ஆன்னு எழுத வைப்பாங்க. அப்போது அந்த அவரவர் வசதிக்கு ஏற்ப தான். இப்போ நாங்கள்லாம் வந்து சின்ன வயசில் பார்த்தோம் அப்படின்னிங்கன்னா மணலில் நிறையவே விளையாண்டுருக்கோம். அப்படி விளையாடும் பொழுது சும்மா கை வச்சுட்டு ஏதாவது எங்களுடைய விரல்களை வைத்து எழுத்துக்களை ஏதாவது எங்கள் பெயரோ இல்லாது அம்மா அப்பா அப்படின்னு சிறு வயதில் எழுதின பழக்கங்கள்லாம் உண்டு. ஆனால் இன்றைக்கி பிள்ளைகளை உங்களை மண்ணில் விளையாட விடுறதே கிடையாது இல்லைங்களா. அந்தளவுக்கு நம்மளுடைய மண்மலமானது மாறிவிட்டது. ஏடு தொடக்கி வைத்து எண்ணம்மை மண்ணிலே தீட்டி தீட்டி எழுதுவித்த. விரல் முனையை தீயிலே தோய்த்து அப்படின்னு சொல்லுவோம். விரல் முனையை தீயிலே தோய்த்து அப்படின்னா ஒரு இரும்பு கம்பியை வந்து தீயில காட்டி
அதை கூர்மையாக்குவாங்க. அதுபோல் எப்படின்னா விரல் முனையை வந்து அந்த மணல்களில் எழுதி எழுதி அந்த எழுத்துக்கள் வந்து கூர்மையாக்குவதாம். திசைகளின் சுவரெல்லாம் எழுதத்தான் வேண்டும் எழுகின்ற இகுத்தினோர் பாடலை. இப்படி கூர்மையானதை திசைகளின் சுவரெல்லாம், திசை அப்படின்னா நான்கு திசைகள் உண்டு அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த திசைகளின் சுவரெல்லாம் நான் இந்த தமிழை எழுதி அப்படிப்பட்ட ஒரு வலிமையான பாடலை எழுதி எல்லா இடங்களிலும் நான் பரப்ப வேண்டும் அப்படின்றது தான் இவருடைய நோக்கமாக உள்ளது. சரி, இப்போ இந்த பாடல் வந்து மறுபடியும் ஒரு முறை உங்களுக்கு படித்து காட்டுற பாருங்க. ஏடு தொடக்கி வைத்து எண்ணம்மை மண்ணிலே தீட்டி தீட்டி எழுதுவித்த விரல் முனையை தீயிலே தோய்த்து திசைகளின் சுவரெல்லாம் எழுதத்தான் வேண்டும் எழுகின்ற இகத்தினோர் பாடலை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இதுக்கு சில இலக்கண குறிப்புகள் வந்து நான் தந்திருக்கேன், அந்த இலக்கண குறிப்புகள் நம்ம பார்த்துடலாம். இலக்கண குறிப்புகள் வந்து ஒரு ஆறாக நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் இந்த பாடலில், பார்த்துடுங்க. இப்போது தொழுதவர், உழுதவர், விதைத்தவர், வியர்த்தவர், தந்தவளே, இவைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வினையாளனையும் பெயரை குறிக்கின்றது. வினையாளனையும் பெயர், எதனால இது வினையாளனையும் பெயர், அதாவது வந்து தொழுதவர், உழுதவர், விதைத்தவர், இந்த வினைகள் யாரால செய்யப்படுகின்றதோ அவர்களை தான் நம்ம வினையாளன் அப்படின்னு நம்ம சொல்வோம் இல்லையா, இதை தான் நம்ம வினையாளனையும் பெயர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பாருங்க, பல்லாண்டு பல்லாண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது பல்லாண்டு பல்லாண்டு அப்படின்றதும் அடுத்து தீட்டி தீட்டி இவைகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுக்கு தொடர், ஒரு தொடரானது அடுத்தடுத்து அடுக்கி வருவதனை நாம் அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அடுத்தது நிறைமணி, நிறைமணியும் கனைக்கடலும், இந்த இரண்டும் பார்த்தீங்க அப்படின்னா வினைத்தொகை, வினையை கொண்டு வந்ததுன்னா இது வினைத்தொகை. நிறைமணியும் கனைக்கடலும் வினைத்தொகை. அடுத்தது உரமெலாம் பாருங்க, உரமெலாம், அதாவது வந்து இது வந்து எல்லாம் அப்படின்னு வந்திருக்கணும், ஆனால் இங்கே வந்து இயலாம் அப்படின்னு வந்துருச்சு இல்லைங்களா. இப்போது உரமெலாம் அப்படின்றதுனால அந்த எல்லாம் அப்படின்றது சரியான எதுவும் இல்லாததுனால இது இடைக்குறை இலக்கண குறிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இடைக்குறை இலக்கண குறிப்பு. அடுத்தது பாருங்க, தொல்கனிமம் அப்படின்னு சொல்கிறாங்க. தொல்கனிமம், இப்போ தொல்கனிமம் அப்படின்னா இது வந்து தொன்மை இல்லைங்களா. இப்போ தொன்மை அப்படின்னும் பொழுது இது வந்து பண்பினை குறிக்கின்றது, அந்த பண்பை குறிக்கின்றது. எனவே இது வந்து பண்புத்தொகை. புரிஞ்சுது இல்லைங்களா. அடுத்து நெருப்பாறு பாருங்க, நெருப்பாற்றை அப்படின்றது உருவகம். இப்போ உங்களுக்கு இந்த இலக்கண குறிப்பு புரிஞ்சிருக்கோம் நம்புகிறேன். அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.